அக்டோபர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஹிந்து தமிழ் திசை நடுப்பக்க கட்டுரை மனநல மருத்துவர் எழுத்தாளர் சிவபாலன் இளங்கோவன் எழுதிய மனநலம் என்னும் அடிப்படை மனித உரிமை ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் பத்தாம் தேதி உலக மனநல நாளாக கொண்டாடப்படுகிறது மனநலம் என்பது உலகளாவிய மனித உரிமை என்பதை இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாக சர்வதேச மனநல சம்மேளனம் அறிவித்திருக்கிறது ஆம் மனநலம் என்பது அனைத்து மக்களுக்குமான அடிப்படை மனித உரிமை ஒவ்வொருவருக்கும் அவர் யாராக இருந்தாலும் எங்கிருந்தாலும் எந்த சமூக பொருளாதார பின்னணியில் இருந்தாலும் மனநலத்தின் உரிய நிலையை அடைய அவருக்கு முழு உரிமை உண்டு மனநலம் என்பது தனிப்பட்ட ஒரு நபரின் தினசரி வாழ்க்கையை மட்டுமே சார்ந்ததல்ல பல்வேறு சமூக பொருளாதார காரணிகள் ஒருவரின் மனநிலையை நிர்ணயிக்கின்றன இவற்றெல்லாம் கருத்தில் கொண்டால் தனிநபர் ஒருவர் மனநலமுடன் இருப்பது அவரின் பொறுப்பு மட்டுமல்ல அந்த சமூகத்தின் பொறுப்பு அரசாங்கத்தின் பொறுப்பு இன்றைய சூழலில் மனநலம் என்பது அவ்வளவா அத்தியாவசியமானதாக இருக்கிறது பல்வேறு மனநல பிரச்சனைகளையும் அதற்கு காரணமாக அதன் விளைவுகளால் ஏற்படக்கூடிய சமூக சீர்கேடுகளையும் சமீப காலகத்தில் மிக அதிகமாக பார்த்து வருகிறோம் இந்நிலையில் மனநலம் தொடர்பாக சில அடிப்படை புரிதல்களை நாம் கொண்டிருப்பது அவசியமானது மனநலம் என்றால் என்ன ஒருவரின் எண்ணங்கள் உணர்வுகள் அறிவு ஆகியவை அவருக்கும் அவரை சார்ந்த சமூகத்துக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் நிலையே மனநலம் என வரையறுக்கலாம் தன்னை பற்றியே சிந்தித்து சமூக நலனை புறக்கணிப்பதையும் அல்லது சமூகத்தைப் பற்றியே சிந்தித்து தனது நலனை புறக்கணிப்பதையும் மனநல சீர்கேடுகள் என சொல்லலாம் ஒருவருடைய எண்ணம் உணர்வு அறிவால் அவருக்கோ சமூகத்துக்கோ ஆபத்தான வகையில் அவரின் நடவடிக்கைகள் மாறினால் அதை மனநோய் எனச் சொல்லலாம் மனநல மின்மைகள் எல்லாமே மனநோயா பொதுவாக உடல்நலப் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கு மனநல பிரச்சனைகளை பற்றி யாரிடமும் நாம் பகிர்ந்து கொள்வதில்லை அதற்கு காரணம் மனம் சரியில்லை என்றால் அதை மனநோய் என்று சொல்லிவிடுவார்களோ என்கிற பயம் நலமின்மைகள் வேறு நோய் வேறு நவீன வாழ்க்கையின் புதிய அழுத்தங்களினாலும் சமநிலையற்ற உணவு பழக்கங்களினாலும் பல்வேறு மனநல சீர்கேடுகளுக்கு நாம் ஆளாகி இருக்கிறோம் இவையெல்லாம் மனநோய்கள் அல்ல இந்த சீர்கேடுகளை எல்லாம் சரியான நேரத்தில் கவனப்படுத்தி அதற்கான உதவிகளை கேட்டு பெற்று சரி செய்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் நமது அன்றாட வாழ்க்கையை நிம்மதியாகவும் நமக்கும் பிறருக்கும் பயனுள்ள வகையிலும் வாழ முடியும் மனநலம் ஏன் அவசியம் ஒருவர் உடல் நலத்துடன் இருந்தால் அது அவருக்கு மட்டுமே நல்லது ஆனால் மனநலமுடன் இருந்தால் ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே நல்லது சமீப காலத்தில் மனநல பிரச்சனைகள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றன குறிப்பாக குழந்தைகள் பதின் பருவத்தினர் முதியவர்கள் பல்வேறு மனநல பிரச்சனைகளால் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் மனநலத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் மனநல பிரச்சனைகளை அலட்சியப்படுத்தாமல் உடனுக்குடன் சரி செய்வதற்கான முயற்சியை எடுப்பதும் தான் அதிகரித்து வரும் இந்த பிரச்சனைகளை தடுப்பதற்கான வழி உடல் நலமாக இருப்பதற்கு மனநலமாக இருப்பது அவசியம் மனநல சீர்கேடுகளுக்கு சரியான நேரத்தில் சிகிச்சை எடுத்துக்கொள்ளாமல் அலட்சியப்படுத்துவதால் உடல் பருமன் இரத்த அழுத்தம் இதய நோய்கள் குடல் நோய்கள் மரதி நோய் போன்ற நோய்கள் வருவதாக ஆராய்ச்சிகள் சொல்கின்றன அதே போல மனச்சோர்வு மனப்பதற்றம் போன்ற பிரச்சனைகள் இருக்கும் போது நீரழிவு நோய் சிறுநீரக நோய்கள் போன்றவற்றை வழக்கமான சிகிச்சைகளினால் கட்டுப்படுத்த முடியாமல் போவதாகவும் ஆராய்ச்சிகள் சொல்கின்றன உடல் நலமுடன் இருப்பது வாழ்நாளை அதிகப்படுத்தும் மன நலமுடன் இருப்பதுதான் வாழும் நாட்களை அர்த்தமுள்ளதாக மாற்றும் எனவே மனநலமுடன் இருப்பது அனைத்து வகையிலும் அவசியமானது மனநோய்கள் ஏன் ஏற்படுகின்றன பெரும்பாலும் தனிப்பட்ட ஒருவரின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில அதிர்ச்சியான சம்பவங்களால்தான் மனநோய்கள் ஏற்படும் என நாம் நினைக்கிறோம் அது தவறானது மனநோய்கள் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன மரபணு கோளாறுகள் நோய் போன்ற உடலியல் ரீதியான காரணங்கள் தனிப்பட்ட ஒருவரின் ஆளுமை பண்புகள் அவரின் உணர்வுகள் மதிப்பீடுகள் அனுபவங்கள் போன்ற உளவியல் ரீதியான காரணங்கள் சமூக சீர்கேடுகள் பாகுபாடுகள் வறுமை பொருளாதார ஏற்றத்தாழ்வு அரசாங்கத்தின் புதிய சட்டங்கள் போன்ற சமூக காரணிகள் என பல்வேறு காரணங்களால் மனநோய்கள் ஏற்படலாம் தீவிரமான மனநோய்கள் பெரும்பாலும் உடலியல் காரணங்களால் ஏற்படுகின்றன அன்றாட வாழ்வில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய பல்வேறு மனநல பிரச்சனைகள் பெரும்பாலும் உளவியல் சமூக காரணங்களினாலே வருகின்றன குணப்படுத்த முடியுமா முதலில் மனநோய் என்றாலே அது ஒன்றுதான் அது குணப்படுத்த முடியாதது என்ற பொதுமைப்படுத்தப்பட்ட கருத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் மனநோய்களை பொறுத்தவரை பல்வேறு வகைகள் உண்டு சில வகை மனநோய்கள் சரியான நேரத்தில் சிகிச்சை அளித்தால் எளிதில் குணப்படுத்தக்கூடியவையாக இருக்கின்றன சில வகை மனநோய்கள் குணப்படுத்தக்கூடியவை ஆனால் சற்று நீண்ட கால சிகிச்சை தேவைப்படுபவையாக இருக்கின்றன மிக அரியதாக ஒரு சில தீவிர மனநோய்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சிகிச்சை தேவைப்படும் அந்த சிகிச்சையில் இருக்கும்போது முழுமையாக குணப்படுத்த முடியும் சிகிச்சையை நிறுத்தும் போது மீண்டும் மனநோய் அறிகுறிகள் வெளிப்படும் சிகிச்சை முறைகள் என்னென்ன நவீன மருத்துவ அறிவியல் வளர்ச்சியின் விளைவாக மனநல சிகிச்சை முறைகளில் பல புதிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன தீவிர மனநோய்களை கூட முழுமையாக குணப்படுத்தக்கூடிய சாத்தியங்கள் உருவாகி இருக்கின்றன மனநல சிகிச்சை முறைகளை பொறுத்தவரை இரண்டு வகையான சிகிச்சைகள் இருக்கின்றன ஒன்று மாத்திரை மருந்துகள் உடலியல் சார்ந்த சிகிச்சை முறைகள் மற்றொன்று உளவியல் சிகிச்சை முறைகள் மனநல பிரச்சனைகளின் தன்மை தீவிரம் போன்றவற்றை பொறுத்து சிகிச்சை முறைகள் மாறுபடும் ஒருவருக்கு என்ன வகையிலான சிகிச்சை முறைகள் தேவைப்படும் என்பதை மனநல மருத்துவரே முடிவு செய்வார் அதனால் மனநல பிரச்சனைகள் என்று வந்தால் உடனடியாக மனநல மருத்துவரை சென்று பார்ப்பதே சரியானது சரி மனநோய்களுக்கு எடுத்துக்கொள்ளும் மாத்திரைகளுக்கு அடிமையாகி விடுவோம் என்று சொல்லப்படுவது உண்மையா நிச்சயம் இல்லை எந்த ஒரு சிகிச்சையும் அதன் தேவை கருதியே கொடுக்கப்படுகிறது தேவையில்லாமல் யாருக்கும் எந்த சிகிச்சையும் கொடுக்கப்படுவதில்லை சில வகையான மனநோய்கள் சில வாரங்களிலேயே முழுமையாக குணப்படுத்தக்கூடியவை அதற்கு பிறகு அந்நோய்களுக்கு சிகிச்சை தேவையில்லை ஆனால் சில தீவிர நோய்களுக்கு நீண்ட நாட்கள் சிகிச்சை தேவைப்படலாம் அதற்காகவே நீண்ட நாட்களுக்கு மாத்திரைகள் கொடுக்கப்படுகின்றனவே தவிர எந்த வகையிலும் அந்த மாத்திரைகள் அவற்றை எடுத்துக்கொள்வோரை அடிமையாக்காது மனநோய்களின் தன்மையை பொறுத்தே சிகிச்சையின் கால அளவு நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்